வாசவன் செய்திகள். தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதி அனைத்தும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியால் சூழ்ந்துள்ளது. இதனால் பெரியகுளம், செவத்துப்பாறை, கொம்பக்கரை, தேவனாம்பட்டி, மஞ்சளாறு உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள நிலப்பகுதியில் காட்டு மாடு, மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் அவ்வப்பொழுது வந்து செல்கிறது. இந்நிலையில் இந்த பகுதியில் உள்ள தோட்டங்களில் விவசாயிகள் பெரும்பாலானோர் பசுமாடுகள், ஆடுகள் உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பில் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் விவசாயி வளர்த்து வரும் பசுமாடுகளுக்கு அதிக அளவில் வாய்க்கானம், கால்காணம் எனப்படும் கோமாரி நோய் தாக்குதலால் கால்நடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வனத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனப்பகுதியில் உள்ள காட்டு மாடு, காட்டெருமை, மான் உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு கோமாரி நோய் தாக்காமல் இருப்பதற்காக வனப்பகுதியில் வனவிலங்குகள் செல்லும் வழித்தடங்களில் உப்புக்கட்டிகளை வைத்து தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து தேவதானம்பட்டி வனச்சரக அதிகாரி கூறுகையில், கால்நடைகளை தாக்கும் கோமாரி நோய் வனவிலங்குகளை தாக்காமல் இருக்க தொடர்ந்து தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும், தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.